வெல்கம் டு சஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைல் பழம்பூரி. ஸோ நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ அதுக்கு நம்ம பனானாயை இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த நீளமாக நம்ம எடுக்கிற பனானா வந்து கொஞ்சம் பழுத்த பனானாயாக இருக்கணும். ஸோ இது ஏத்தம்பழம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சுகர், மைதா, கீ. ஸோ சுகர் வந்து உங்களோட தேவைக்கு எடுத்துக்கோங்க. மைதா 1 கப், அப்புறமா ஏலக்காய், டர்மரிக் கலருக்கு கீ 4 டேபிள்ஸ்பூன். இப்போது சுகர், மைதா, நம்ம 1 கப் மைதா எடுத்துருந்தோம், 1 கப் மைதா, பின்ன கீ 4 டேபிள்ஸ்பூன் கீ. அப்புறமா 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் டர்மரிக். அது வந்து எதுக்குன்னா ஒரு கலருக்கு. ஏன்னா சால்ட் வந்து இதை டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு போடணும். இன்ன 1 கப் மைதாவுக்கு 1 கப் வாட்டர். ஸோ அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ வாட்டர் அதிகமாக ஆகக்கூடாது. ஸோ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப வாட்டராக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ இப்போது கோக்கனட் ஆயில் நம்ம ஊற்றுறோம். ஸோ அந்த பழம் முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுக்கணும். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிக்சரில் இதை போல் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பனானாவை இதில் போட்டு முக்கி ஹை ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதை எடுத்து ஒரு ஆயில் ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் எல்லாம். இப்போ நம்மளோட டேஸ்டான பழம்பூரி ரெடி ஆயாச்சு. ஸோ இதுவரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching Saji Kitchen.